திமுகவில் 2 கோடி உறுப்பினர்களா? ஆணையம் அமைத்து விசாரிங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்த நிலையில் அதைவிட ஒருபடி மேலே போய் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து தமிழ்நாட்டின் பெரிய கட்சி என தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களுக்கே தெரியாமல் அவர்களை உறுப்பினர்களாக சேர்த்த திமுகவின் ஏமாற்றுத்தனத்தை சற்று விரிவாக பார்க்கலாம். திமுகவில் ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் உள்ளதாகவும் கூடுதலாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மார்ச் மாதம் அறிவித்தார். இதையடுத்து ஆளுங்கட்சியாக இருக்கும் தங்களுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பது பெரிய வேலையாக இருக்காது என்று கூறி விண்ணப்ப படிவத்துடன் சென்ற திமுக நிர்வாகிகளுக்கு கிடைத்த அனுபவம் அதிர்ச்சியாக இருந்தது. பொதுமக்கள் யாரும் திமுகவில் உறுப்பினராக சேர தயாராக இல்லாததால் உறுப்பினர் சேர்ப்பு மையங்கள் காற்று வாங்கின. உதயசூரியனை பார்த்தாலே தலை தரிக்க ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் உறுப்பினர்களை சேர்க்க தங்களது விஞ்ஞான மூளையை உடன்பிறப்புகள் பயன்படுத்தினர். ஒவ்வொரு பூத்திலும் வாக்காளர் பட்டியலில் இருந்த புகைப்படம், முகவரி, வாக்காளர் எண், அடையாள எண் ஆகியவற்றை நிரப்பி அதனை ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே உறுப்பினர் அட்டை தயாரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரில் பொதுமக்களுக்கு பாத்திரங்கள், பிரியாணி வழங்கிய போதும் திமுக உறுப்பினர் சேர்க்கை கட்டாயமாக்கப்பட்டது. கபடி, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளை நடத்திய திமுக எம்எல்ஏக்கள் அதில் பங்கேற்போர் வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்றும், ஒருவேளை அவர்கள் சிறுவர்களாக இருந்தால் தங்களது பெற்றோரின் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தி அவ்வாறு உறுப்பினர் சேர்க்கையை நடத்தியுள்ளனர். இவ்வாறு 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்துவிட்டு அதனை பெருமையாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி தெரிவித்துள்ளார். 2 கோடி உறுப்பினர்களின் சேர்க்கை குறித்து பேசிய அவர், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைத்துத்தான் விசாரிக்க வேண்டும் என நக்கலாக பதிலளித்தார்.